கத்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் வசனம் ஒன்றையும் இரண்டையும் வாசித்து நாம் தியானிப்போம் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மறியாள் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடி சீமோன் அன்பாய் இருந்த அன்பாயிருந்த சீசன் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்ப முடியாமல் விசுவாசிக்க முடியாமல் இருந்த போராட்டங்களை குறித்து இந்த அதிகாரம் பதிவு செய்கிறது மகதலேனா மரியாள் பேதுரு தோமா போன்றவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ப முடியவில்லை அதற்கு போராடினார்கள் அந்த போராட்டத்தை குறித்து இந்த அதிகாரம் தெளிவாக பதிவு செய்கிறது ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்திற்கு இருக்கிற போராட்டங்கள் என்ன என்பதை இதிலிருந்து நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு நேர் எதிரே நின்று பேசி கொண்டிருக்கிறார் அவரை பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்துவோடு கூட பேச முடிகிறது ஆனாலும் அவரை ஏசு என்று அவள் எண்ணாமல் தோட்டக்காரன் என்று எண்ணினாள் அதாவது இயேசுவை போலவே இருக்கிற ஒரு தோட்டக்காரன் இங்கே வேலை பார்க்கிறார் என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக எதிரே நின்று பேசிக்கொண்டிருக்கிற இயேசு அவர் இயேசுதான் என்று நம்ப முடியாத அளவுக்கு போராட்டம் இருந்ததை இந்த அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது தோமாவுக்கு போராட்டம் இருந்தது பேதிருவுக்கு போராட்டம் இருந்தது எல்லாருக்குமே போராட்டம் இருந்தது எதற்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை நான் உயிர் தெளிந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரைத்த வாக்கையும் அவர்களால் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் இருந்தது காரணம் என்ன முதலாவதாக நான் பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் கல்லறை தோட்டத்திலே அருமையான தேவ பிள்ளைகளே உங்களை அப்படியே ஒரு கல்லறை தோட்டத்திற்கு நான் கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன் எங்களுடைய சபைக்கு வருகிற அருமையான ஒரு மூத்த வயதுள்ள ஒரு சகோதரி அவர்கள் இப்படி சொன்னார்கள் சில மாதங்களுக்கு முன்பாக கல்லறை தோட்டத்திலே அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஏறக்குறைய பகலிலே இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமான நேரத்தில் பகல் பதினோரு மணி இருக்கும் அந்த நேரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்டது அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவருடைய இருதயம் பயந்து அவர்களுக்கு இரண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலில் அவர்கள் அவதிப்பட்டார்கள் ஜெபி கலைத்திருந்தார்கள் சென்றிருந்தேன் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டேன் இப்பொழுது சிந்தித்து பாருங்கள் கல்லறை தோட்டத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அன்பு தேவ பிள்ளைகளே கல்லறை தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது அவ்வளவுதான் இங்கே நடந்த சம்பவம் ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கலாம் நீங்கள் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கலாம் அதற்கும் கல்லறை தோட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது மச்ச நேரத்தில் தனிமையில் நீங்கள் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கிறது அதற்கு வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் இருக்கிற இடம் தான் வித்தியாசம் வேறு ஒன்றுமில்லை அந்த இடத்துல இருப்பதனாலே அவருடைய இருதயத்தில் ஒரு பயம் வந்து அவர்களை ஆளுகை செய்கிறது இங்கே மரியாலும் சீசர்களும் இருந்த இடம் கல்லறை தோட்டம் ஆகவே இடம் மாறுபடுகிற போது அவருடைய இருதயத்தில் எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறுபடுகிறது பயம் வருகிறது விசுவாசம் குறைந்து காணப்படுகிறது இதுதான் அவர்களுக்கு இருந்த போராட்டம் கல்லறை தோட்டம் என்கிற அந்த இடம்தான் அவர்களுக்கு இருந்த போராட்டம் ஆகவே அந்த சூழ்நிலையிலே அவர்களால் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு இருதயத்தில் பயம் இருந்தது அல்லது மரணத்தை குறித்தும் சாவை குறித்தும் அதீத நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே சூழ்நிலை மாறுபடும்போது நம்முடைய நம்பிக்கை மாறுபடவே கூடாது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த கடினமான பிரச்சனைகளை போராட்டங்களை நாம் சந்தித்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளையும் விடையும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை விடவும் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் கடினமான சூழ்நிலை தான் போராட்டமான ஒரு வியாதி தான் ஆனாலும் அவை எல்லாவற்றையும் விட நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் யோபுவின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் அவர் எப்படி சொல்லுகிறார் அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும்போது அவர் எப்படி சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இடம் எதுவாக இருந்தாலும் சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் விட என் தேவன் பெரியவர் தேவனால் இந்த சூழ்நிலையில் தான் அற்புதம் செய்ய முடியும் தேவனால் இந்த இடத்துல தான் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் பாருங்க அதுதான் விசுவாசத்திற்கு இருக்கிற ஒரு போராட்டம் சின்ன பிரச்சனை இதை நான் சந்திக்க முடியும் இது எனக்கேற்ற பிரச்சனை இதை நான் சந்திக்க முடியும் என் பிரச்சனை என் தகுதிக்கு மீறிய பிரச்சனை இதை நான் எப்படி சந்திக்க போகிறேன் கவனிங்க தேவ பிள்ளைகளே நம்முடைய தகுதியை வைத்து அல்ல நம்மோடு கூட இருக்கிற தேவன் யார் என்பதை வைத்து தான் பாருங்க நமக்கு வெற்றி ஆகவே நாம் நம்முடைய சூழ்நிலையை வைத்து நாம் தேவனை அளவிடுவதை நிறுத்திவிட்டு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இடம் எதுவாக இருந்தாலும் சந்திக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட நம்முடைய தேவன் பெரியவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய தேவனால் முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாபே சென்றால் என்ன அர்த்தம் அந்த பெயருக்கு அர்த்தமே அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லிதான் அந்த பெயர் வைக்கப்பட்டது ஆகவே யாபே என்ற பெயருக்கு துக்கம் என்றுதான் அர்த்தம் அவனை பெற்றதனால் எனக்கு துக்கம் என்று சொல்லிதான் அந்த பெயர் வைக்கப்பட்டது ஆகவே எங்கு போனாலும் அவனை எல்லாரும் எப்படி தான் அழைக்கிறாங்க துக்கம் வந்து விட்டான் துக்கம் வருகிறான் பார் என்று சொல்லிதான் அழைத்தார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும் எனக்கு எந்த தீமையும் வராமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான் அவன் கேட்டுக்கொண்டபடியே கர்த்தர் அவனுக்கு செய்தருளினார் என்று வேதம் பதிவிடுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே எல்லாரும் துக்கம் 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 என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் தேவனை முழுமையாக விசுவாசித்து பாருங்க அவன் பெற்ற கூட சொல்லிவிட்டால் இவனை பெற்றதினால் துக்கம் ஆகவே இவனுக்கு துக்கம் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் ஆனால் இதை எல்லாவற்றையும் அவன் பொருட்படுத்தாமல் தேவனை முழுமையாக விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி நமக்கு ஜெயத்தை தர முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவதாக நாம் இங்கே பார்க்கும்போது மறியாலும் பேதிருவும் மற்ற எல்லாருடைய இருதயமும் பயத்தினால் ஆளுகை செய்யப்பட்டிருந்ததாக வேதம் பதிவிடுகிறது அன்பு தேவ பயத்தினால் ஆளுகை செய்யப்பட்ட ஒரு இருதயத்தில் விசுவாசம் இருக்க முடியாது பேதிருவும் மறியாலும் மற்ற எல்லாரும் பயத்தினால் ஆளுகை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இருக்கிற இடம் அவர்கள் கேள்விப்படுகிற விஷயம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது எல்லாமே அவருடைய இருதயத்தில் பயத்தை கொண்டு வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது எவிரு என்கிற ஒரு மனிதனை குறித்து ஜப ஆலய தலைவனை குறித்து மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் மார்க் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார் தன்னுடைய குமாரத்தி மரண இருக்கிறாள் அதற்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு விடுத்து சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே சிலர் வந்து சொல்லுகிறாங்க உன்னுடைய குமாரத்தை மறித்து இனிமேல் நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லும்போது அவன் பேசுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் பயப்படாதே விசுவாசம் இரு ஆகவே பயம் விசுவாசத்திற்கு எதிராக அல்லது பயம் விசுவாசத்திற்கு எதிரியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே பயத்தினாலே பாருங்க விசுவாசிக்க முடியாமல் அவர்கள் போராடினார்கள் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயந்து பயந்து ஒரு காரியத்தை செய்வதற்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நன்மை வரும் ஆசீர்வாதம் வரும் வெற்றி வரும் என்ற நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செய்வதற்கும் அல்லது பயத்தால் நிறைந்து ஒரு காரியத்தை செய்வதற்கும் பாருங்கள் வித்தியாசம் இருக்கிறது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு தடவை பயப்படாதே என்கிற வார்த்தையை அவர் சொல்லி வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தடவை ஏனென்றால் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக அது தான் அதை அவர் சொல்லி வைத்திருக்கிறார் பயப்படாதே என்று சொல்லி ஆகவே பயப்படாமல் என் ஏசு ஜீவிக்கிறார் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நாம் நம்புவோம் விசுவாசிப்போம் மூன்றாவதாக தோமாவிடத்தில் நாம் நம் வரும்போது பாருங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார் நீ கண்டதினால் விசுவாசி தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால் நான் இன்னும் அவரை நான் என்ன செய்யலை பார்க்கல அவரை பார்த்தாதான் நான் என்ன செய்வேன் விசுவாசிப்பேன் என்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது பாருங்க நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காத போது எதையுமே நம்ம பார்க்காத போது அந்த சமயந்தான் ரொம்ப முக்கியமானது இன்னும் நான் ஒன்றும் பார்க்கலை இன்னும் என் வாழ்க்கையில எதுவும் நடக்கலை இன்னும் நான் நம்புகிற ஆசீர்வாதம் எதுவுமே வரலை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில தான் பாருங்க நம்ம விசுவாசிக்கணும் எவ்வளியர் பதினொன்று ஒன்று என்ன சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது ஆகவே பாருங்கள் இதான் போராட்டம் விசுவாசத்துக்கு இருக்கிற போராட்டம் இன்னும் நான் ஒன்றும் பார்க்கலை இன்னும் நான் எதையுமே என்ன செய்யலை என் கண்ணால் நான் என்ன செய்யலை பார்க்கலை ஆனாலும் அந்த நேரத்தில் தான் பாருங்கள் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தை காத்து கொண்டு நாம் சொல்லணும் இல்லை நான் பார்ப்பேன் ஆசிர்வாதத்தை பார்ப்பேன் வெற்றியை பார்ப்பேன் நன்மையை பார்ப்பேன் தேவன் எனக்கு நன்மையை கொண்டு வருவார் என்று சொல்லி அந்த நேரத்தில் தான் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் ஆகவே இதெல்லாம் பாருங்க விசுவாசத்துக்கு இருக்கிற போராட்டங்கள் பயம் எதையுமே நான் இன்னும் பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற இடம் அவர்கள் கல்லறை தோட்டத்தில் இருந்தபடினால் அந்த இடம் அவர்களுக்கு ஒரு பாருங்க வித்தியாசமான மனநிலைமையை கொண்டு வந்தது அந்த இடம் அவர்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்தது ஆகவே போராட்டங்கள் விசுவாசத்திற்கு இருக்கிற போராட்டங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வேலையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் இடம் எதுவாக இருந்தாலும் சரி சந்திக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சரி வியாதி எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் விட நம்முடைய தேவன் பெரியவர் ஆகவே அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அவரை என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் எதுவுமே நடக்கலை எதுவுமே நான் இன்னும் பார்க்கலை ஆனாலும் சரி காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா நாம் காணாதிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வோம் விசுவாசத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்வோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நாம் ஜெபம் பண்ணுவோம் அன்பு பரலோக பிதாவே இந்த வேலையில் எங்கள் வாழ்க்கையில் உம்மை விசுவாசிப்பதற்கு உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களையும் எடுத்து போடும் அப்படி பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தார் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே காட் யூ கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்